நேரில் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி, அச்சய லக்கண பத்ததி ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஜாதகத்தில் வந்து அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, வீடு வாங்கலாமா, நான் எப்போ வீடு வாங்குவேன், வீடு எப்படி அமையும், வீடு எந்த திசையில் அமையும், வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் கட்டக்கூடிய யோகம் உண்டா, வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டா, அது பழைய வீடா அது புது வீடா, அந்த வீடு வந்து சொந்த ஊரில் இருக்கலாமா, வெளியூரில் இருக்கலாமா, தெற்கு பார்த்துருக்கலாமா, வடக்கு பார்த்துருக்கலாமா, அந்த வீட்டுக்கு பக்கத்தில் எப்படி அமைப்பு இருக்கும், இப்படி நிறைய கேள்விகள் வரிசையாக வரும். நம்ம கேள்வி கேட்கும்போது அதோடய அமைப்புகளை பார்த்தோம்னாலே கண்டிப்பாக புரியும். ஃபஸ்ட்டு வீடு வாங்கலாமா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறாருனாலே அவருடைய ஜாதகம் அதற்கு தயாராக இருக்கிறது, அதற்கான கிரக நிலைகள் அவருக்கு வந்துவிட்டது என அர்த்தம். நம்மளுடைய நான் எதை பற்றி யோசிக்கிறேனோ, நான் எதை பற்றி சிந்திக்கிறேனோ, அதை பற்றியான விஷயங்கள் எனக்கு அதை வந்து எனக்கு அது நடக்கிறதுக்கான முயற்சி ஆரம்பிச்சிட்டேன். நான் வீடு வாங்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் பேசுனா அப்போ அதற்கான தொகையில் ஏதோ ஒரு சிறு தொகை என்கிட்ட வந்திருக்கும். அப்போ அது எனக்கு ஒரு ஆசையாக இருக்கலாம். அந்த ஆசைகள் எண்ணங்களாக மாறும், எண்ணங்கள் வந்து செயல்களாக மாறும். அப்போ செயல்களாக மாறும்போது அந்த செயல்களாக மாறுவதற்கு கிரகங்கள் காலத்தை கரெக்டாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பார், ஒரு வீடு வாங்குறத பற்றி பேசியிருப்பார். 2 மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பார், ஒரு பணத்தை சேமித்து வச்சுருப்பார், அந்த பணத்தை வந்து எடுத்து பார்த்துருப்பார். அதாவது ஒரு 20 லட்சரூபா நான் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணியிருப்பார், ஒரு 5 லட்சரூபா ஃபஸ்ட்டு கையில் வந்திருக்கும். 5 லட்சரூபா வந்தோடனே என்ன பண்ணோம், அப்போ தான் ஜாதகத்தை தூக்கிட்டு வருவார் நம்மள்கிட்ட, ஐயா வீடு வாங்கலாமா, இடம் வாங்கலாமா அப்படின்னு கேள்வி வரும். அப்போ அந்த கிரக நிலைகள் அவருக்கு வந்து விட்டது என்றால்தான் அந்த ஜாதகத்தில் அந்த கேள்வி வரும். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் சம்மந்தப்பட்டது எதுக்கு இடத்துக்கு போனால் என்ன பற்றி பேசுகிறோம், அதாவது மருத்துவ மாத்திரைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ டாக்டர்கிட்ட போகும்போது யார் போவா, நோயாளி போவாங்க. அப்போ அந்த கேள்வி தானே இங்கே. அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, வீடு வாங்கணும்னு கேள்வி. அப்போ வீடு வாங்கக்கூடிய அமைப்பு என்ன இருக்குது, அவருக்கு இருக்குது அந்த ஜாதகத்தில் ஒரு யோகமான அமைப்பு உண்டு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகமும் அதே தான், வீடு வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாக உண்டு. இது எப்படி நம்ம கணக்கெடுக்கிறோம், எப்பயுமே வந்து 4ஆம் வீடு வந்து பலமாக இருக்கணும். 4ஆம் வீடு பலமாக இருந்தால் தான் நமக்கு வந்து ஒரு மாற்றத்தை ஒரு வீடு வாங்க முடியும். சரி, இது எப்படி சார் 4ஆம் வீடு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னா, நம்மளுடைய லக்கணம் ஏஎல்பி லக்கணத்திற்கு 4ஆம் வீட்டோட லக்கணத்திற்கும் உள்ள தொடர்புகள். சார் இது ரெண்டும் 1-4 தானே சார் இருக்கும், 2 நட்சத்திராதி லக்கணாதிபதிகள் இருப்பாங்க. உதாரணமாக வந்து இன்றைக்கி பார்க்கக்கூடிய லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம லக்கணம் சிம்மம், ஏஎல்பி லக்கணம் மகரம். மகரத்துக்கு அதிபதி யார், சனிபவன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மகர லக்கணத்திற்கு அதிபதி சனிபவன். அவர் எங்கே இருக்கார் அப்படின்னா 5ஆம் வீட்டில். அப்போ பஞ்சம சாணாதிபதி வீட்டில் ஒரு யோகமான அமைப்பு உண்டு. ஏன்னா 1-2 கூடிய பஞ்சமத்துக்கு போகிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும், திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இதில் வந்து என்ன அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, 4ஆம் அதிபதி செவ்வாய் என்ன பண்ணுவார், சனி நின்ற வீட்டிற்கு 11ல் செவ்வாய் இருக்கிறதுட்டு ஒரு வாய்ப்பு உண்டு. அப்போ ஒரு யோகம் உண்டு சார். 4ஆம் அதிபதி 12 இருக்குல்ல சார், 4க்கு 12 இருக்குது சார். அதான் சார், ஒரு இடத்தை விற்று, அதாவது ஒரு பகுதியை, ஒரு சின்ன பகுதியை விற்றுட்டு ஒரு இடத்தை விட்டு இடம் மாறி ஒரு இடங்க வீடு வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. இது எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, அதாவது மகர லக்கணத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் லக்னப்புள்ளி போனாலே, அது யார், இந்த செவ்வாயோட நட்சத்திர புள்ளி அவிட்ட நட்சத்திரம் போனாலே என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் வந்து 4-11 கூடிய ஆதிபத்தியம் ஆவார். எப்பயுமே 4-11ங்கிறது ஒரு யோகமான அமைப்பு, ஒரு குருட்டு யோகம்தான், திடீர் யோகம்தான், அதிர்ஷ்டம்தான். எதிர்பாராத குருட்டு யோகத்தில் என்ன பண்ணோம், பழைய வீடு வாங்க முடியும் செவ்வாய் 4-12. அப்போ ஏஎல்பி லக்கணத்துக்கு மகரத்துக்கு அது 3ல் இருக்கும்போது அந்த ஜாதகத்துக்கு ஒரு யோகமான அமைப்பு உண்டா உண்டு. சார் இது வந்து இப்போ வீடு வாங்க வர அவிட்ட நட்சத்திரத்தில் வீடு வாங்குகிறோம் வாங்கிட்டு வரோம் சார். அவிட்ட வந்து 1-2 இருக்குது சார், அவிட்ட 1ல் வாங்க வரா, இப்போ போயிட்டுருக்கு அவிட்ட 1 வாங்கலாம். அப்போ திடீர்னு ஒரு வாய்ப்பு உண்டு. அப்போ பூர்வ புண்ணியம் சம்மந்தப்பட்ட இடத்த விற்றுட்டு அதில் இன்னொரு இடத்துல பூர்வ புண்ணியம் சம்மந்தப்பட்ட இடத்த வாங்குவார். அப்போ எதிர்பாரா திடீர் யோகம் உண்டு. அப்போ ஒவ்வொரு கிரகமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோகமான அமைப்பில் இருந்தால் தான் அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி கேள்விகள் வரும்.
அந்த 20-30 வயசு கல்யாண நேரம் வரும்போது தான் சார் கல்யாணம் எப்போ பார்க்கலாம். அதாவது கல்யாண நேரம் வந்ததும் பிறகு தான் அந்த ஜாதகத்தை எடுப்பாங்க. சில பேர் தட்டிக்கிட்டே இருப்பாங்க, சார் எனக்கு அந்த டைம் சரியில்லை. இப்போ இந்த ஜாதகத்துலேயும் அதே மாதிரி, சார் அந்த வீடு சரியில்லை சார், அது தெற்க பார்த்து இருக்குது சார், எனக்கு வடக்க பார்த்து தான் சார் வீடு வேணும் சார், எனக்கு கிழக்க பார்த்த வீடு தான் சார் வேணும், எனக்கு மேற்கு பார்த்த வீடு தான் சார் வரணும் சார், இந்த கிரகங்களே அதை முடிவு பண்ணும், அது கிழக்கு வீடாக மேற்கு வீடாக வேணுமோ வேண்டாமோ வாங்கணும் வாங்கக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார். அப்போ இந்த லக்கணத்திற்கு பார்த்திங்கன்னா தெற்கு வடக்கு வீடு வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. ஆனால் என்ன பண்ணுவோம், பார்க்குற வீடு எல்லாமே என்ன வேணும், கிழக்கு மேற்காக தான் அமையும் சார். கிழக்கு மேற்கு அமைஞ்சாலும் வடக்கு பக்கத்தில் ஒரு கிழக்கு பக்கத்துலேயும் வடக்கு பக்கத்துலேயும் ஒரு ரோடு போகும் சார், மூணு ரோடு சந்திக்கக்கூடிய இடமா இருக்கும் சார். இல்லை பின்னாடி ஒரு ரோடு வந்து ஒரு குறுகிய சந்து போகும் சார், அந்த மாரி வீடை வாங்குங்க. இல்லை திரண்ட பக்கத்தில் ஒரு வீடு போகும் சார், அதாவது நாலு பக்கமும் அந்த வீட்டுக்கு பாதை இருக்கும் சார். அப்போ இந்த வீடு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு அமைப்புகளை நீங்கள் பார்க்கணும். வாஸ்து இல்லாத வீடாக இருக்கும், அல்ல தெரு முக்கு சம்மந்தப்பட்ட வீடாக இருக்கும், இந்த மாதிரி வீடுகள் தான் உங்களுக்கு அமையும். அப்போ நம்ம இந்த மாதிரி வீடு அமையும் போது நீங்கள் வந்து தட்டக்கூடாது, ஃபஸ்ட்டு அதை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணணும். என்ன அப்படின்னா அதற்கான பொருமானம்னு ஒன்று இருக்கும்ல, அந்த பொருமான தொகையை கொடுத்துட்டு நீங்கள் வாங்குங்க. இல்லைன்னு வச்சிங்களேன், நீங்கள் நல்ல வீடாக இந்த ஜாதகத்தை அமையணும் அமையாது, ஏன்னா நாலாம் தேதி 12 இருந்தாலும் இந்த ஜாதகத்துக்கு எதிர்பார்த்த வகையில் அமையுமோ அமையாது. அப்போ நம்ம பாட்டு ஒரு 6 வருஷம் கழிச்சுட்டு அந்த வீடை பார்த்தீங்கன்னா 20 லட்சரூபா 30 லட்சரூபா வாங்க வேண்டிய வீடை 60 லட்சரூபா போகும் சார், அன்னைக்கே வந்து கேட்டாங்க சார் நான் மிஸ் பண்ணிட்டேன் சார். அப்போ கடவுள் வந்து வாய்ப்பு தான் கொடுப்பாரு, இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தணும். அந்த வீட்டை வாங்கி நீங்கள் வாடகை விட்டுடலாம், அந்த வீட்டை வாங்கி யாரோ ஒருத்தட்ட கைமாற்றி விட்டுடலாம், எப்படி ஏதோ ஒரு வகையில் அதை பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டா, யோகம் உண்டு. இது எதிர்பாராத வகையில் வருது, இது குருட்ட திஷ்டத்தில் வருது. நீங்கள் ஒருத்தர் பணம் கொடுத்துருப்பீங்க, அவர் பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது, அந்த நேரத்தில் அந்த வீட்டை வச்சு எழுதிங்க, இடத்த எழுதிங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரி, அதற்கான மேல் தொகையை நீ கொடுத்துட்டு அந்த இடத்த எழுதி வாங்கணும். இல்லை இல்லை சார் எனக்கு வீடு வேண்டாம், நான் வந்து இப்போ அதை எனக்கு முன்னாடியே 2 வீடு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. அவன் கஷ்டத்துக்கு அந்த விஷயத்தை வந்து உதவியாக செஞ்சு அந்த இடத்த நீங்கள் சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் என்றைக்கு பணம் இருந்தாலும் அந்த வீட்டை நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிடணும். இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு செயல்களை செய்யும்போது அவர்களுக்கு உதவியாகும்போது அது கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் வாழ்க்கை யோகமாக மாறும். இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2021-2022 2 வருஷமும் அதிர்ஷ்டமான ஒரு யோகமான அச்சய நேரமாக தான் இருக்குது, வாழ்க்கையில் பயன்படுத்தணும். நீங்கள் எந்த அளவுக்கு அதை பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு யோகம் உண்டு இந்த ஜாதகத்தில். கண்டிப்பாக வந்து இந்த ஜாதகம் ஒரு யோகமான அமைப்பு உண்டு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. எல்லாம் உள்ள இறைவன் எம்பெருமான் முருகன் அருளால் அவர்களுக்கு வீடு அமையணும் அப்படின்னு வேண்டுகிறேன். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.